Hi friends, welcome to Fantasy Addiction YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ICC Women's T20 World Cup 2023 கான ஃபேண்டசி ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு இடையே நடக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வுமன்ஸ்க்கும் ஸ்ரீலங்கா வுமன்ஸ்க்கும் இடையே தான் அந்த மேட்ச் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் அதாவது ரெண்டு குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்ல பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மூணு பெரிய டீம் ப்ளஸ் ரெண்டு சின்ன டீம் இருக்காங்க. இந்தியா குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்காங்க, பாகிஸ்தான், இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி டீம்ஸ் நிறைய இருக்காங்க. ரெண்டு குரூப்பாக பிரிச்சிருக்காங்க, மொத்தம் 10 டீம் ஆடுறாங்க. நிறைய மேட்சஸ் இருக்குது, ஒரு 20 டேஸ்க்கு மேலே நடக்க போது. ஃபுல் மேட்சஸ்க்கும் நம்ம வீடியோ போடலான்ருக்கோம், உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஃபேண்டசி அடிக்ஷன் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th February நைட்டு பார்த்தீங்கன்னா 10:30 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் மேட்சுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்னக்கூட்டியே ஸ்மால் லீக் ஆடுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கான்டெஸ்ட் சேர்ந்து வச்சுருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் 10:30 அதாவது 10 மணிக்கு லைனப் போகிறையில் சம்டைம்ஸ் நிறைய பேர் வந்து தூங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால லைனப் வந்ததுக்கப்புறம் வந்து டீம்ஸை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கையில் உங்களுக்கு வின்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. வெளியே பார்த்தீங்கன்னா நியூலாண்ட்ஸ் கேப்டனில் தான் நடக்குது. இந்த பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஹைலி பேட்டிங் விக்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரே ஒரு 160 கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். இந்த கிரவுண்டில் சேசிங் வந்து நல்லாவே வின் பண்ணியிருக்காங்க நிறைய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா. அதாவது நிறைய மேட்சஸ் வந்து ரீசெண்டாக சேஸிங்கும் வின் பண்ணுறதுனால சேஸ் பண்ணுற எந்த கேப்டன் டாஸ்மின் பண்ணாலும் சூஸ் டு போல் சொல்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமில் இருந்து நிறைய பேட்டர்ஸும் நிறைய போலர்ஸும் கொண்டு போங்க. அதாவது எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்களோ அந்த டீம் இது. ஒருவேளை ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட் பண்ணிட்டா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கன் சைடு 5 பேர் போங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் சைடு 6 பேர் போங்க. இந்த மாதிரி வந்து ஜிஎல் டீம்ஸ் மேக் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டோட்டல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரௌண்டில் 21 மேட்சஸ் ஆடிருக்காங்க. 6 மேட்ச் பேட் ஃபஸ்ட்டு, 15 மேட்ச் பேட் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 157 இருக்குது. அடுத்து ப்ராபபிள் பிளேயிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா உமன்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா சமர விக்ரமாக இருக்காங்க, அட்டப்பட்டு ஸ்ரீலங்காவோட கேப்டன் குணரத்னே, என்டி செல்வா, அடுத்து சஞ்சீவினி இருக்காங்க, கவிஷா திலாரி, காஞ்சனா இருக்காங்க, அடுத்து ஓ ரணசிங்கே, எஸ் குமாரி, ஐ ரணவீரா, குலசூர்யா, இதுதான் வந்து இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓவர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குலசூர்யா, ரணவீரா, ரணசிங்கே இந்த 3 bowlers வந்து அவங்களோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாவை போடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ட் போலர்னு பார்த்தீங்கன்னா ரணவீரா இந்த மேட்ச்சுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எஸ் குமாரி, காஞ்சனா கூட சம்டைம்ஸ் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவிஷா திலாரி இந்த மேட்ச்சுக்கு ஒரு ஜிஎல்ல ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பாங்க. அட்டைப்பட்டு போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான், பார்த்து பிக் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங்கோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு டி பிரிட்ஸ் இருக்காங்க, டி பிரிட்ஸும் ஒல்வாட்டும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. எம் கேப்பு, சுனியலஸ், ட்ரயான், அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஷன், என்டி கிளார்க், ஜஃப்டா, எஸ் இஸ்மாய், ஐபோண்டா காக்கா, மியாபா. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போலர்னு பார்த்தீங்கன்னா மியாபா இருக்காங்க, பர்சன்டேஜ் வெறும் 20% தான் இருக்காங்க. ஐபோண்டா காக்கா ஆஸ் யூஸ்வல் செகண்ட் போல் பண்ணால் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல் ஓவர்ஸ் கோட்டா பார்த்தீங்கன்னா இந்த 3 bowlers வந்து ஃபுல் ஓவர்ஸ் போட்டுருவாங்க. மீதி இருக்கிறத இந்த 4 bowlers அதாவது 1, 2, 3, 4 இந்த 4 bowlers வந்து ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதில் ட்ரயான் பார்த்தீங்கன்னா ட்ரயான் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ட்ரை சீரீஸ் இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரை சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதாவது வேர்ல்டு கப் ட்ரை சீரீஸோட ஃபைனலில் ஒரு 80+ ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டில் சேசிங்கில் வின் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பரான பிளேயர் ட்ரயான். ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30% பிக் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரொட்டேட் பண்ணி உங்கள் டீமில் கொண்டு வர பாருங்க நண்பா. இப்போ ஸ்ரீலங்காவோட பிளேயர் ஸ்ரீலங்கா உமன்ஸோட பிளேயர்ஸ் ஆட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமர விக்ரமா ஓப்பன் வராங்க. ரீசன் ஃபார்ம் வந்து சூப்பராகவே இருந்திருக்கு, டபுள் டிஜிட்டில் நிறைய மேட்சஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹெட்டு ஹெட்டில் அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண 20 ரன், செகண்ட் பேட் பண்ணால் 14 ரன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணுறது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். சேசிங்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டப்பட்டு டீமோட கேப்டன் சம்டைம்ஸ் போல் பண்ணவும் வாய்ப்பு நிறைவே இருக்குது. ஆஃப் பிரேக் போலர் ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இவங்க டபுள் டிஜிட்டில் இருக்கிற ஒரே ரீசன் காண்டி பார்த்தீங்கன்னா எஸ்எலுக்கு மஸ்டாக பிக் பண்ணிக்கிங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு யோசிக்கணுமான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னே சொல்லலாம். ஹெட்டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 20 ரன் ஆவரேஜ், 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனியூவில் 7 ரன் ஆவரேஜ், ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா 20 ரன் ஆவரேஜ், 16 விக்கெட்டு, செகண்டு பேட் பண்ணாங்க அப்படின்னா 22 ரன் ஆவரேஜ், 16 விக்கெட்டுன்னு இருக்கிறதுனால அஸ்ட பிளேயராக இந்த மேட்சுக்கு பிக் பண்ணுறதுல ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்காங்க ஸ்ரீலங்கன் சைடு. அடுத்து குணரத்னே
பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங் ஆனது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் வந்து டபுள் டிஜிட்டில் நிறைய மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் ஹெட்டு ஹெட்டில் பேட் பண்ணதே கிடையாது. மூணு மேட்ச் போல் பண்ணி விக்கெட் எடுக்கலை. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜ் 13, செகண்டு பேட் பண்ண ஆவரேஜ் 11 நோட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு போகிறது இந்த நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸ்ரீலங்கா சைடு. அடுத்து நிலாக்ஷி டி சில்வா பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர் வந்து டபுள் ஆப்ஷன் பிளேயர், ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் இருக்காங்க. பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு 30+ பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு நிறைவே இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை. ஹெட்டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 3 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது, ஆனால் 8 மேட்சஸ் அடிக்காங்க நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்டு ஹெட் பவுலிங்லேயும் 4 இன்னிங்ஸ் போல் பண்ணி 1 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் போராக இருக்குது. வெனியில் 1 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு, 1 மேட்ச் போல் பண்ணி 1 விக்கெட் எடுத்துருக்காங்க. சொன்னோம்ல 2 ஓவர் போல் பண்ணியிருக்காங்க, 1 விக்கெட் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 30+ பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு நிறைவே இருக்குது. இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா 16 ரன் ஆவரேஜ், 4 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ்னா 11 ரன் ஆவரேஜ், 7 விக்கெட்னு எடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து சஞ்சீவனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஞ்சீவனி ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப போராக தான் இருந்திருக்கு. ஹெட்டு ஹெட்லேயும் அந்தளவுக்கு ரெக்கார்டு இல்லை, வெனியூலையும் அந்தளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா 15, செகண்ட் பேட்டிங்னா 11 இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கீங்க அப்படின்னா போகலாம் இவங்க கிட்ட டபுள், அதாவது விக்கெட் கீப்பிங். சம்டைம்ஸ் இவங்க விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இவங்களை பிக் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டீமில் ஜஃப்டாவை பிக் பண்ணுறதுக்கு நீங்கள் இவங்களை பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கவிஷா திலாரி இந்த மேட்ச்க்கு ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஹெட்டு ஹெட்டில் 6 ரன் ஆவரேஜ், 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 7 ரன் ஆவரேஜ், 4 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ்னால் 17 ரன் ஆவரேஜ், 12 விக்கெட்டு எடுத்திருக்காங்க. ஸ்ரீலங்கா வந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் இவங்களை பிக் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் போல் போனாங்க, இதுக்கு முன்னாடி நோட் பண்ணணும். அதாவது தீப்தி சர்மா கிட்ட சவுத் ஆப்ரிக்கா உமன்ஸ் வந்து ட்ரை சீரீஸில் நிறைய விக்கெட் விட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப் பிரேக் போலர், கவிஷா திலாரியும் ஆஃப் பிரேக் போலர் தான் நோட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கும் இந்த மேட்ச் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரிஸ்க்காக போனீங்கன்னா ஜிஎல் ஒரு விசி கூட கொடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணால். அடுத்து அம்மா காஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் ரீசன்ட் ஃபார்ம் போராக தான் இருந்திருக்கு. ஹெட்டு ஹெட்லேயும் போராக இருக்குது ரெண்டுமே. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்கன்னா 5 ரன் ஆவரேஜ், செகண்ட் பேட் பண்ணாங்க 9 ரன் ஆவரேஜ். ட்ராப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ரணசிங்கே 4 ஓவர் ஃபுல்லாக போல் பண்ணுறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஹெட்டு ஹெட்டில் 5 ரன் ஆவரேஜ், 5 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் ரேட் 90 இருக்குது. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்த மேட்ச் இவங்க ஃப்ளாப் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒரு 69% மேலே பிக் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களை. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 5 ரன் ஆவரேஜ், 1 மேட்ச் போல் பண்ணி விக்கெட் எது எடுக்கலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ண ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 ரன் ஆவரேஜ், 25 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10 ரன் ஆவரேஜ், 26 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதாவது ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்லைட்லி ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருக்கிறதுனால 1 விக்கெட் வேணால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து சுகுந்திகா குமாரி டெத் பவுலிங் ஆப்ஷன் இவங்ககிட்ட இருக்கிறதுனால 1 or 2 விக்கெட்ஸ் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை. ஹெட்டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் 19 இருக்குது. ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 16 விக்கெட் எடுக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னால் 20 விக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்லைட்லி ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருக்கிறதுனால அஸ் எ பிளேயராக வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த ரணவீரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்லாம் ஆனது கிடையாது. ரீசன்ட் ஃபார்ம் வந்து எல்லா மேட்சஸும் விக்கெட் எடுத்துகிட்ருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பிளேயர் இந்த மேட்ச்சுக்கு ஒரு குரூசியல் ரோல் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் ப்ராபபிள் பிளேயிங்னு சொல்லியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் நிறைய போல் பண்ணுற போலர், ஹெட்டு ஹெட்டில் 1 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. பேட்ஸ்மேன் கிடையாது இவங்க வந்து போலர். ஹெட் ஹெட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் வெனியூவில் பார்த்தீங்கன்னா 1 மேட்ச்சாடி 2 விக்கெட், 2 ரன் அடிச்சிருக்காங்க. 1 இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்து வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் போல் பண்ணால் 26 விக்கெட், செகண்ட் போல் பண்ணால் 42 விக்கெட்டு. 2 இன்னிங்ஸுமே ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருக்கிறதுனால ரொம்ப ரிஸ்க்காக போனீங்கன்னா ஒரு விசிக்கு சூப்பரான பர்சனாக இருக்காங்க நண்பா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து குலசூர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட்டில் 2 விக்கெட் தான் எடுத்து வச்சிருக்காங்க. வெனியூவில் 1 மேட்ச்சாடி 1 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் 2 விக்கெட்டு, செகண்ட் போல் பண்ணால் 6 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஸ்லைட்லி செகண்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்கிறதுனால ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸோட பிளேயர் சச்ச பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டி பிரிட்ஸ் இந்த மேட்ச்க்கு வந்து கலக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா ஹெட்டு ஹெட்டில் 25 ரன் ஆவரேஜ், வெனியில் 1 மேட்ச்சாடி 10 ரன் அடிச்சிருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 42, செகண்ட் பேட்டிங்கில் 22 இருக்கிறதுனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை சீரீஸில் கூட ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருந்திருந்தாங்க. இவங்க இந்த மேட்ச்சுக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சேஸ் பண்ண ஒரு பிசி கொடுத்துக்கலாம். அடுத்து வெல்வாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களும் சேம் தான், சேஸ் பண்ண நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. ஆனால் ஹெட்டு ஹெட்டில் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் போராக இருக்குது. ஃபஸ்ட் 2 மேட்ச் ஆடி இருக்காங்க, 4 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டும் அந்தளவுக்கு இல்லை.
ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 31 செகண்ட் பேட்டிங்ல 26 இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல சூப்பரான ஆப்ஷன் இருப்பாங்க. ஆனா செகண்ட் பேட்டிங்ல நல்ல அதாவது சேஸுக்கு ரன் தெரிஞ்சதுனா நல்ல சேஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் ஒரு 40+ கூட இந்த மேட்ச் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. விசியா ட்ரை பண்ணிக்கோங்க ஜிஎல்ல மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் உள்ள வந்திருக்காங்க, ஃபிட்னஸ் இஷ்யூ இருந்ததுனால ஃபைனல்ஸ் ஆடல. ட்ரை சீரிஸ் ஃபைனல்ஸ் இந்த மேட்ச் உள்ள வராங்களா என்னன்னு லைன் அப்பை பொறுத்து தான் பார்க்கணும். வந்தாங்க அப்படின்னா கேப்டனுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக இருப்பாங்க. ஹெட் கேட்ல 13 ஆவரேஜ், 12 இன்னிங்ஸ்ல 16 விக்கெட்டு. வெனியூல பார்த்தீங்கன்னா 20 ரன் ஆவரேஜ், 2 இன்னிங்ஸ் ஆடி 1 விக்கெட் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 18 ரன் ஆவரேஜ், 38 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் 21 ரன் ஆவரேஜ், 29 விக்கெட்னு இருக்கிறதுனால இந்த மேட்சுக்கு வந்து ஒரு யூனிவர்சல் கேப்டன் பிக்கில் வந்து இவங்க இருக்காங்க. நீங்களும் அவங்களே ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுனேலாஸ் டீமோட கேப்டன், சவுத் ஆஃப்ரிக்கன் உமன்ஸோட கேப்டன். ஆன் கோயிங்கில் பார்த்தீங்கன்னா பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மேட்சஸ். ஹெட் கெட்டில் 15 ரன் ஆவரேஜ், 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெக் ஸ்பின் பவுலர், லெக் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மென்ஸ் வந்து திணற தான் செய்தாங்க ஆடுறதுக்கு. அந்த வகையில் இவங்க ஒரு ஓவரில் 2 ஓவர் போட்டு ஒருவேளை சம்டைம்ஸ் விக்கெட் விழுந்துட்டால் இவங்க ஃபுல் ஓவர்ஸ் கோட்டா கூட போகிறதுக்கான வாய்ப்பு நிறைவேற்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த டீமோட கேப்டனாக இருக்காங்க. வெனியூவில் 5 ரன் ஆவரேஜ், 2 மேட்ச் போல் பண்ணி 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்துக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பெட்டராக இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா 23 ரன் ஆவரேஜ், 24 விக்கெட்டு. செகண்ட் பேட்டிங்னா 18 ரன் ஆவரேஜ், 25 விக்கெட்னு இருக்கு. நண்பா அடுத்து ட்ரையானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேயர். ஆன்கோயிங்கில் ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்திருக்கு. ஹெட்டு கெட்டில் 4 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. ஹெட்டு கெட் பவுலிங்கில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. வெனியூவில் 25 ரன் ஆவரேஜ். வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போல் பண்ணி விக்கெட் எடுக்கல. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா 22 ரன் ஆவரேஜ், 14 விக்கெட். செகண்ட் பேட்டிங்னா 18 ரன் ஆவரேஜ், 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. என்ன ப்ரோ ஹெட்டு கெட்டில் வந்து இந்த அளவுக்கு போகிற ரெக்கார்டு இருக்கு, இவங்களை வந்து நீங்கள் பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரீசன்ட் அதாவது ஹெட்டு கெட்டில் என்ன தான் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் இவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள். நாட் அவுட்டில் முடிச்சிருக்காங்க 65-57. இந்த ரெண்டு மேட்ச் பேட் பண்ணல. இதுக்கு முந்தின மேட்ச் 83 நாட் அவுட் இந்தியா கூட ஃபைனலில். சூப்பரான பிளேயர், மஸ்ட்டாக இவங்களை வந்து நீங்கள் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து டெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்கி. ஆன்கோயிங்கில் ரீசன்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் விக்கெட் எடுத்துருக்கல, செகண்ட் இன்னிங்ஸ்னால் 8 ரன் அடிச்சிருக்காங்க. பவுலிங்கில் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டேங்காங்க, 2 ஓவர் கூட கொடுக்காங்க. அதுலேயும் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஓவர்ஸ் வந்து பிரியதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அடுத்து என்டி கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராகவே இருந்திருக்கு பேட்டிங்கில். பவுலிங்கில் அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஹெட் கெட்டில் பார்த்தீங்கன்னா 16 ரன் அடிச்சிருக்காங்க. ஹெட் கெட் போலிங்கில் 2 மேட்சுக்கு 6 விக்கெட், அதாவது 8 ஸ்ட்ரைக் ரேட், ஒவ்வொரு 8 பாலுக்கும் விக்கெட் எடுக்காங்க. இந்த மேட்சுக்கு அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெனியூவில் பார்த்தீங்கன்னா பேட் பண்ணியிருக்காங்களே தவிர பவுல் பண்ணது கிடையாது. ஒரு இன்னிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25 ரன் ஆவரேஜ், 18 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ்னால் கிட்டத்தட்ட 25 ரன் ஆவரேஜ், 9 விக்கெட் இருக்கிறதுனால பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கீழே வருது. கொஞ்சம் மேலே கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து கேப்டனாக கூட வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 4 ஓவர் போல் பண்ணுறாங்க. அடுத்து ஜெஃப்டா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட் பண்ணால் மட்டும் ரொம்ப ரிஸ்க்காக போனீங்க. ஒருவேளை மேட்ச் ரெண்டு பக்கம் மூவ் ஆகும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க, ஏன்னா ஆவரேஜ் 33 இருக்குது. அடுத்து இஸ்மாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு மஸ்ட் பிக்கு. போன மேட்ச் கூட அதாவது ஃபைனலில் கூட பார்த்தீங்கன்னா மெய்டன், அதாவது ஒரு மெய்டன் இல்லைங்க ரெண்டு மெய்டன் போட்டாங்க. பேக் டு பேக் மெய்டன், அதாவது ரெண்டு மெய்டன் போட்டால் கிட்டத்தட்ட 30 பாயிண்ட். ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சமம். ட்ரீம் டீமில் ரெண்டு மெய்டன் போட்டு ப்ளஸ் ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க. வேற லெவல் பவுலர் இவங்க. இவங்க ஹெட் கெட்டில் பார்த்தீங்கன்னா 6 ரன் ஆவரேஜ், 13 இன்னிங்ஸில் 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 8 ரன் ஆவரேஜ், 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் வெனியூவில் கொஞ்சம் பூரா இருந்தாலும் ஃபஸ்ட்டு போலிங்கில் ஸ்ட்ரைக் ரேட் 19-70 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்ட்ரைக் ரேட் 19-45 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்சுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருப்பாங்க. இவங்களை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து அயபோண்டா கக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் நிறைய மேட்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெட்டு கெட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட்டு, வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க, ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு போல் பண்ணால் 18 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் 25. செகண்ட் போல் பண்ணால் 22 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் 19. செகண்ட் இன்னிங்ஸில் ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறதுனால செகண்ட் இன்னிங்ஸ்னால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து மியாபா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டு கெட்டில் ஒரு மேட்சை போல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணாங்கன்னா 17 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணால் ஸ்லைட்லி ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கிறதுனால சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் டாஸ் வின் பண்ணி சூஸ் டு போல் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இவங்களை கேப்டனாக கொடுக்க மறக்காதீங்க ஜியில் பொறுத்த வரைக்கும். அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப் ஆப்ஷனில் அட்டப்பட்டு கேப் பொல்வாட் இந்த 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் ஒரு நல்ல கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் கேப்பை தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெட்டு கட்லி நல்ல
பவுலிங்கில் ஸ்ட்ரைக் ரேட் இருக்குது, பேட்டிங்கில் 15 ரன் ஆவரேஜ் இருந்தாலும் நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. அட்டைப்பட்டு 17% அப்படி 28% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அட்டைப்பட்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிபிஎல்லையும் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த அளவுக்கு இல்லை, போல் பண்ணவும் இல்லை. அடுத்து கேப்டன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 38% கேப்டன், 16% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒல்வாட்டை பொறுத்த வரைக்கும் 9% கேப்டன், 9% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. சேசிங்கன்னா ஒரு பிசி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரிஸ்கி ஆப்ஷனில் மியாபா, ட்ரையான், சுனில், எஸ் ரணவீரா. அடுத்து பார்த்தீங்கன்னா டி பிரிட்ஸ், இந்த 5 பிளேஸும் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மியாபா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டிய பிளேயர். ட்ரையான் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பிசிக்கு எலிஜிபிளான பர்சன். சுனில் எஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்டு போல் பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் அப்படின்னா ஒரு கேப்டன் கூட சூப்பரான ஆப்ஷனாக இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் 2-1 வராங்க, ப்ளஸ் லெக் ஸ்பின் போலருங்கிறதுனால செகண்ட் இன்னிங்ஸில் கூட விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இவங்களை ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து ரணவீரா, ரணவீரா பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாக போடுறாங்க, நல்ல பிளேயரும் கூட, விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, ரெக்கார்ட்ஸும் சூப்பராக இருக்குது. அடுத்து டீ பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணால் ஒரு பிசியை கொடுத்துக்கோங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஒரு டெமோ டீம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டெமோ டீமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சீவினி வந்து நான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பிக் பண்ணியிருக்கேன். சமர விக்ரமா ப்ளஸ் என்டி கிளார்க் வந்து ஸ்ரீலங்கா சைடில் பேட்டிங்லையும், ஒல்வாட் ப்ளஸ் சுனேலஸ் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் ரிஸ்கா கேப்டன் கொடுத்துருக்கேன். அட்டப்பட்டு என்டி கிளார்க், ட்ரையான் எம் கேப், அடுத்து பார்த்தீங்கன்னா ரணவீரா, மியாபா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணணும், இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்டி கிளார்க்கு 4 ப்ளஸ் பேட்டிங், ட்ரையான் 2 ப்ளஸ் பேட்டிங், எம் கேப் 4 ப்ளஸ் பேட்டிங், சுனேலஸ் 2 ப்ளஸ் பேட்டிங், அடுத்து மியாபா 4 ஃபுல்லாக போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 போலர்ஸ் எடுத்திருக்கேன், வெறும் 2-லேருந்து 4 ஓவருக்குள்ளே தான் வந்து நான் சவுத் ஆஃப்ரிக்கா உமன் சைடு பவுலிங்கில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஆப்போசிட்டில் அதாவது ஸ்ரீலங்கா சைடு பார்த்தீங்கன்னா ரணவீரா மட்டும்தான் இப்போ பவுலிங்கில் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். அட்டைப்பட்டு சம்டைம்ஸ் நான் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து இப்படி தான் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரிஸ்க்காக ட்ரையான் நான் பிசி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு நீங்கள் ட்ரையான்ட்டை நான் போகலை வேறு யார்ட்டையாக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம் கேப்டை கூட போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.